மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமாண்டுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணும், ஆப்போசிட் பாசிட்டிவ் கமாண்டுக்கு ஒர்க் ஆகவே ஆகாது. என்ன செய்யணுமோ அதை நம்ம தெளிவா சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்ப நைட் வந்து நமக்கு தூக்கமே வரல, ஒரு 12 மணிக்கு ஒரு தடவை முழிப்பு வந்தது, அதுக்கப்புறம் திருப்பி நம்மளால செகண்ட் ஸ்லீப்புக்கு போக முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் பெட்டை விட்டு எந்திரிச்சிருங்க, கண்ணை மூடி என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரவே வராது. ஆனா நம்ம பெட்டை விட்டு எந்திரிச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துருங்க, லைக் சேரா இருக்கட்டும் இல்ல கீழேயா இருக்கட்டும், ஒரு சின்ன விரிப்பு மாதிரி விரிச்சு கூட உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சேர்ல கூட நல்லா சாஞ்சு ரிலாக்ஸ்டா உட்காந்து மெதுவா இன்ஹேல் எக்ஸ்ஹேல கவனிக்க ஆரம்பிச்சு. அப்படி இன்ஹேல் எக்ஸ்ஹேல கவனிக்க கவனிக்க ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு நமக்கு தேவையான ரெஸ்ட் கிடைச்சிடும், பிசிக்கல் பாடிக்கு ரெஸ்ட் கிடைச்சிடும். அதே மாதிரி இன்ஹேல் எக்ஸ்ஹேல கவனிக்க கவனிக்க மைண்ட் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். எப்ப வந்து மைண்ட் ஸ்விங் அதிகமாயிட்டே இருக்கோ, இல்லைன்னா மைண்ட் வந்து ஒரு இட் ஸ்டார்ட் டு வைப்ரேட் அட் ஹையர் ஃப்ரீக்வன்சி, அதாவது 1 நிமிஷத்துக்கு 30 தாட்ல இருந்து 3000 தாட் வரைக்கும் கூட போயிடும், மைண்ட் வந்து அவ்வளவு வைப்ரண்டா இருக்கும். கண்ணாபின்னான ஒரு எண்ண அலைகள் வந்துகிட்டே இருக்க 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 நம்மளால நிம்மதியா படுத்தாலும், என்னதான் வீட்டுல எவ்வளவு கம்ஃபர்ட்னஸ் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிம்மதி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால தூங்க முடியாது. அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே எண்ண அலைகளால வரதுதான். அப்ப அந்த எண்ண அலைகளை எப்படி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இக்னோர் பண்ற ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்ப அந்த இக்னோர் பண்ற ப்ராசஸ்ல என்ன அலைகள் வந்துட்டு தான் இருக்கும், ஒரு தாட் வரும் மைண்டுக்கு, ஒரு தாட் ரைஸ் ஆகும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 7 செகண்டுக்கு மேல அந்த தாட் நம்ம கிட்ட இருக்காது. அப்படி 7 செகண்டை தாண்டி ஒரே விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம தான் அந்த தாட்டை புடிச்சிட்டு இருக்கோமே தவிர அந்த தாட் நம்ம கிட்ட வரல. வி ஆர் ஜஸ்ட் கிராபிங் த தாட். 7 செகண்ட் தான் ஒரு தாட் வரும், அந்த தாட் தாண்டிடும், அடுத்து வேற தாட் வரும், இல்ல அது தொடர்பா இருக்கிற தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்ப 7 செகண்ட் அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு இன்ஹேல் ஒரு எக்ஸ்ஹேல் எடுக்கிறதுக்கு 7 செகண்ட் ஆகுதுன்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அப்படி 7 செகண்டுக்கு நீங்க மூச்சை இழுக்கும் பொழுது அதுல இன்ஹேல் எக்ஸ்ஹேல்னா இப்ப 3 செகண்டுக்கு மூச்சை இழுக்கிறீங்க, 1 செகண்ட் கேப், அப்புறம் திருப்பி ஒரு 3 செகண்டுக்கு மூச்சை வெளியில விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிரிச்சு ஒவ்வொன்னையா கவனிக்க 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 நம்ம ப்ரெசன்ட்லயே இருக்க கத்துக்குவோம். அதே மாதிரி தாட் எல்லாம் ஆரம்ப கட்டத்துல இக்னோர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒன் இதை இக்னோரன்ஸ் பண்ண 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 வி வில் கெட் சம் நைஸ் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் காம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் படுத்தோம்னா படுத்த உடனே நல்லா தூக்கம் வரும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். பட் மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல விபாசனான்னு ஒண்ணு இருக்கு, அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிய ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, அந்த தாட் அரைஸ் ஆகிறதையே நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மெத்தட்ஸும் வந்து நம்ம இனிமேல் ஃபோர்கமிங் கிளாஸஸ்ல அதுவும் நம்ம பார்த்தோம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு போனோம்னா அதுவும் நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். இப்போதைக்கு என்ன பண்ணணும், தூக்கம் வரலைன்னு கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கு பதிலா எந்திரிச்சு ஒரு சேர்லயே உட்காந்துக்கோங்க, இல்ல பெட்லயே கூட எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு இன்னைய லெக்சர்ல கவனிக்க ஆரம்பிங்க. மைண்டோட ரெஸ்ட் கிளியரா செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நிம்மதியா தூக்கம் வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றீங்களா? தேங்க்ஸ்.